Hi students, this is Alex here. Exercise 9.4, question number 24. Limit extending to infinity, x square minus 2x plus 1 whole divided by x square minus 4x plus 2 அப்படிங்க இப்போ நம்ம இங்க டைரக்டா இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இது வந்து இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படினு வரும். இது ஹோல் பவர் இன்ஃபினிட்டி அப்படினு வரும். இது வந்து இன்டிட்டர்மினட் ஃபார்ம். சோ இது மாதிரி வராம நம்ம பாத்துக்கணும். இத நம்ம வேற ஏதாவது அப்ரோச் ட்ரை பண்ணோம் அப்படினு வெச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல இருந்து x ஸ்கொயர காமனா வெளிய எடுக்கலாம். x ஸ்கொயர வெளிய எடுத்தீங்கன்னா 1 minus 2 by x அப்படினு வரும். Plus 1 by x square அப்படின் வரும் again whole divided by denominator இருந்து x square காமனா எடுத்தீங்கன்னா 1 minus 4 by x plus 2 by x square அப்படின் வரும் இதை கேன்சல் பண்ணிடலாம் பட் ஹோல் பவர் x இருக்கு இப்போ மறுபடியும் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிவைட் பை இன்ஃபினிட் டிவைட் பை x இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகிடும் அப்போ எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி ஜீரோ ஆகிடும் அப்போ டோட்டலாக நமக்கு 1 minus 0 இதெல்லாம் ஜீரோ அது மாதிரி இதுவும் ஜீரோ இப்போ டோட்டலா ஒன் மட்டும் தான் இருக்கு பட் இங்க வந்து இன்ஃபினிட்டி வரும் ஸோ ஒன் பவர் இன்ஃபினிட்டின்னு வருது ஸோ இந்த அப்ரோச்சும் நமக்கு ஒர்க் ஆகலை ஸோ அதனால நம்ம இது வேற அப்ரோச் ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம வேற அப்ரோச் போறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் எல்லாம் பாத்தீங்களா இப்போ எப்பவுமே இங்க வந்து ஒரு ஒன் இருக்கும் ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் ஒரு டேர்ம் இருக்கு அதோட ரெசிப்ரோக்கல் இருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒன் இருக்கு இங்க எக்ஸ் இருக்கு அதோட ரெசிப்ரோக்கல் ஒன் பை எக்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி இங்க கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இது கிரியேட் பண்றதுக்கு இங்க ஒன் வேணும் அப்படின்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்கணும் இல்லையா சோ இப்ப நம்ம லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி போட்டுட்டு நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு இப்ப எனக்கு டினாமினேட்டர்ல இருக்கிற டைம் நியூமரேட்டர்ல வேணும் எனக்கு மைனஸ் ஃபோர் எக்ஸ் வேணும் பிளஸ் டூ வேணும் அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ சேர்த்துட்டு இதோட ஆப்போசிட் சைன் ஃபோர் எக்ஸ் அண்ட் மைனஸ் டூ போட்டேன்னா இது காம்பன்சேட் ஆயிடும் இப்ப ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ அப்படியே இருக்கு இப்போ ஹோல் பவர் எக்ஸ் அப்படியே இருக்கு ஓகே இப்போ நான் வந்து குரூப்பிங் பண்ண போறேன் ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் எழுதிட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ இது தனி ப்ராக்கெட்ல போட்டுட்டு பிளஸ் மீதி என்னெல்லாம் இருக்கு பாருங்க ஒரு மைனஸ் டூ எக்ஸும் ஒரு ஃபோர் எக்ஸும் இருக்கு இதை சப்ராக்ட் பண்ணா பிளஸ் டூ எக்ஸ் ஆகிடும் ஸோ பிளஸ் டூ எக்ஸ் வந்துருச்சு அடுத்தது என்ன இருக்கு ஒரு மைனஸ் டூ அண்ட் பிளஸ் ஒன் இது வந்து மைனஸ் ஒன் வந்துடும் ஓகே இப்போ டினாமினேட்டரை நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணிடலாம் ஸோ அப்போ தான் எனக்கு ஒன் வரும் ஸோ புரியுதா நான் ஏன் இந்த ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒன் வேணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும் அது ஒன் கிரியேட் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் கட்டாமல் நான் நியூமரேட்டரில் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டில் நமக்கு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சாரிங்க ஜீரோவில் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஓகே இப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் ஆன பிறகு பேலன்ஸ் தான் பாருங்க நமக்கு ஒன் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு வந்திருக்கு ஹோல் பவர் எக்ஸ் நமக்கு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி இருக்கு இப்போ அகைன் பார்த்தீங்களா நமக்கு இந்த ஃபார்முலாலாம் நான் முதல்ல என்ன சொன்னேன் இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல் இங்க பவர்ல வேணும் அப்ப இதோட ரெசிப்ரோக்கல் இந்த இடத்துல வரணும் அப்ப இந்த எக்ஸ் நம்ம ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும் ஓகே சோ அந்த ஆல்டரேஷன் பாருங்க இதுல வந்து இந்த சிம்பிளான ஆல்டரேஷன் சொல்றோம் பாருங்க சோ நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த டேர்மோட ரெசிப்ரோக்கல் நமக்கு பவர்ல வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணலாம் நியூமரேட்டர்ல அதாவது இந்த எக்ஸ் இருக்கு அது கூட நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ டிவைடட் பை 2x minus 1 மல்டிப்ளை பண்ணிட்டு இதை காம்பன்சேட் பண்றதுக்கு மறுபடியும் இதோட ரெசிப்ரோக்கல இப்படி மல்டிப்ளை பண்ணோம் பேசிக்கலி இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா எல்லாம் ஒன் ஆயிடும் பட் நம்ம எனக்கு வேண்டிய டேர்முக்காக நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பாருங்க நான் இந்த என்டையர் டேர்மை மட்டும் தனியா இதுக்கு பவர்னு எடுக்க போறேன் அப்ப என்ன ஆகும் நமக்கு 1 பிளஸ் 2x minus 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு இல்லையா இதுக்கு பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ டிவைடட் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துடும் ஓகே இதுக்கு டோட்டல் பவர் அதாவது ஃபுல் இதுக்கும் டோட்டல் பவர் வந்து இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எக்ஸ் இருக்கு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு இருக்கு
இது ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கலாம். So let y equal to இந்த டம் அதாவது 2x minus 1 by x square minus 4x plus 2 அப்படினு எடுத்தாச்சு. இப்போ when extending to infinity y என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். y பாத்தீங்கன்னா நம்ம infinity போட போறோம் இல்லையா, அப்ப அதுக்காக இதுல இருந்து நம்ம ஹையஸ்ட் பவரை காமனா எடுத்தா x வெளியே வந்துடும். So 2 minus 1 by x அப்படின்னு வரும். Whole divided by இங்க x square காமனா எடுக்கணும், எடுத்தா 1 minus 4 by x plus 2 by x square அப்படின்னு வரும். இப்போ நம்ம தான் இன்ஃபினிட்டி போட போறோம் இல்லையா, இன்ஃபினிட்டி போட்டா இது ஜீரோ ஆயிடும். ஓகே, இது ஜீரோ ஆயிடும், இதுவும் ஜீரோ ஆயிடும். இது கேன்சல் ஆன பிறகு நமக்கு டோட்டலா பை எக்ஸ் இருக்கு. இதுக்கு இன்ஃபினிட்டி போட்ட பிறகு எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி வந்து ஜீரோ. அப்போ ஒய் வந்து டெண்டிங் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனே ரெடியூஸ் ஆயிடும். ஒன் பிளஸ் இது ஒய் ஹோல் பவர், அதோட ரெசிப்ரோக்கல் தானே இருக்கு, ஒன் பை ஒய். பட் நான் இதுக்கு மட்டும் தான் இந்த சப்ஸ்டிடியூஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மீதி இருக்க டேர்முக்கு வந்து நான் எக்ஸோட லிமிட்டை யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லிமிட் ஒய் டெண்டிங் டு ஜீரோ ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இந்த பவர்ல வந்து இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இந்த பவர்ல வந்து எக்ஸோட வேல்யூவை லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஸோ அதனால ஆஸ் இட் இஸ் எக்ஸ்ல எழுதிடுறேன். ஸோ இந்த பவர்ல இருக்க டேர்மை மட்டும் நான் தனியா இங்க ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ இந்த டேர்ம் தனியா ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம லிமிட் வந்து எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி பண்ணோம் இல்லையா. ஸோ இங்க ஒரு எக்ஸை காமனா எடுத்தீங்கன்னா 2 மைனஸ் 1 பை எக்ஸ்னு வரும். டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் 4 பை எக்ஸ் பிளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டின்னு போடும்போது இது ஜீரோ ஆயிடும், இது ஜீரோ ஆயிடும், இது ஜீரோ ஆயிடும். லெஃப்ட் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் இங்கே 2 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் சைடில் போட்டுட்டு இதை 2 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, எந்த ஃபார்முலா மேட்ச் ஆகுது நமக்கு, நம்ம எழுதியிருக்க ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா ரிசல்ட் 9.8 ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் 1 பை எக்ஸ் இருக்கு, எக்ஸ்டெண்டிங் டு ஜீரோ அதானே இருக்கு. இங்கே ஒய் டெண்டிங் டு ஜீரோ, இங்கே ஒன் பிளஸ் ஒய் 1 பை ஒய் இருக்கு. அப்போ இது மொத்த வேல்யூவே வந்து இ, அண்ட் அதுக்கு பவர் 2 இங்கே இருக்கு, அவ்வளோதான். இதுதான் இதோட ஆன்சர்.